ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச டாபிக் பார்க்க போகிறோம், மேக்கப். பாருங்கள், இந்த செப்பரேட்டர் இருக்குது. ஸோ இது வேண்டான்னா வந்து நீங்கள் ரிமூவ் கூட பண்ணி சைடில் ப்ரஷ் எல்லாம் வைக்கிற கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஏதாவது ஒரு மேக்கப் பாக்ஸ் வாங்கி வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எல்லா திங்ஸையும் நம்ம ஒன்றா போட்டு வைக்கிறனால நம்ம வந்து ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகிடலாம், அண்ட் கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் டெய்லியும் நான் குளிச்சதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் தான் நான் டெய்லியும் யூஸ் பண்ணுவேன். அதுலேருந்து எடுக்கிற ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இது தான். ஸோ பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர், ஆர்கானிக் ரோஸ் வாட்டர் ரெஃப்ரெஷிங் டோனர். இது வந்து ஸ்ப்ரே டைப். நம்ம நார்மல் பாட்டிலாக இருந்தால் நம்ம வந்து போய் காட்டன்லாம் தேடிட்டு இருப்போம், பட் இது ஸ்ப்ரே டைப்பாக இருக்கிறதுனால ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கு யூஸ் பண்ண. அண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் மாய்ச்சரைசர், இது நியூட்ரோஜினாலேருந்து இந்த மாய்ச்சரைசர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்க ஸோ நல்லா அப்சர்வ் ஆகுது, நல்லா சில்லுன்னு. ஸோ ஃபேஸுக்கு வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலைனாலும் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, இல்லை ஏதாவது புதுசாக மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் போடுறீங்க, இல்லை நார்மல் மேக்கப்பே பண்ணுறீங்க அப்படின்னாலும் டைரெக்டாக ஸ்கின்ல வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் படாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, நான் நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கன்சீலர். நான் வந்து நிக்ஸோட ஹெச்டி ஃபோட்டோஜெனிக் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் அண்டர் ஐ கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். கன்சீலர் இல்லை ஃபவுண்டேஷன் உங்களோட ஷேட் என்னன்னு தெரியல. நீங்கள் இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஸ்டில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரையாவது வந்து நீங்கள் கேட்கலாம், உங்கள் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்கள கேட்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் ரிவ்யூஸ் வந்து யூடியூப்பில் நிறையா போட்டிருப்பாங்க. ஸோ அது அப்படி பார்த்து அவங்க ஸ்கின் டோன் உங்கள் ஸ்கின் டோனோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அப்படி வந்து நீங்கள் ஷேடை தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் உங்களோட ஷேடு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டு நீங்கள் அப்படி கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன். மெபிலினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இப்போ தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் சூப்பராக ட்ரை பண்ணலாம். காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மித்த ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகே, அடுத்தது ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. ஃபவுண்டேஷனுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் லாக்மி காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுவேன். இது இல்லை அப்படின்னா நார்மல் டால்கம் பவுடர் கூட யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் பாப்பா அது ஹிமாலயா இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்து யூஸ் பண்ணுவேன். மேக்கப்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு ஐ மேக்கப். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு நான் வந்து லாக்மி ஐலைனர் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் விட்டுட்டு அப்ளை பண்ணுவோம். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து எண்டிலிருந்தே ஃபுல்லாக கவர் பண்ணால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காஜல். நான் வந்து மெபிலினோட கொலாசல் காஜல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நல்லா டார்க்காக கண்ணு பெருசாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு கீழேயும் நல்லா டார்க்காக அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா கண் வந்து ரொம்ப அழகாக பெருசாக தெரியும். இது ஐஷேடோ பேலட். இது அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கினேன், பட் நான் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஐயனோட லிக்விட் ஐப்ரோ பென். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக திக்காக பெருசாக தெரியும் உங்களோட ஐப்ரோஸ். ஐ மீன் கலர்ஸும் இருக்குது, பிளாக் ப்ரௌன் அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து பிளாக் வாங்கினேன். என்கிட்ட ப்ரௌனும் இருக்குது, பட் நான் வந்து மோஸ்ட்லி பிளாக் தான் யூஸ் பண்ணுவேன். இது நான் ஸ்மாக்ஸ் பாக்ஸ் வால்யூமேட்டர் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நான் இது வந்து நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மஸ்காரா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான லிப் பாம். என்னோட ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த செஃபோராவில் இருக்கிற ஒரு நியூட் லிப் ஷேட் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ நான் இது தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் இப்போ கரண்ட் ஃபேவரட் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த மெபிலினோட பேபி லிப்ஸ் பிங்க் லோலிட்டா. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஸோ நம்ம சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குவோம், பட் ஆனால் ஓகே வாங்கிட்டுமே அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் இது எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்ச கலர். நீங்களும் இது வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் எந்த ஷேடு உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு தான் வந்து நான் ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணுவேன். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக மேக்னிஃபைடு மிரர் வந்து நான் வச்சுக்குவேன். ஸோ தட் நீங்கள் மேக்கப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா க்ளோஸில் வந்து உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று சின்னதாக நான் வந்து என்னோடய மேக்கப் பேக்கில் வச்சுக்குவேன். ஓகே, முக்கியமானது. ஸோ இது வந்து லிவான். ஹேருக்கு வந்து நான் ரொம்ப நாளாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வெட் ஹேரில் வந்து நம்ம இதை அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வெளியில் போகிறப்பவும் வந்து நான் கீழே வந்து ஸ்ப்ளிட்டென்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நான் இது தான் அப்ளை பண்ணுவேன். இவா NYC கெட் லாஸ்ட் ஹேர் சீரம். இது இந்த பாட்டில் வந்து ஸ்ப்ரே டைப். இந்த சீரம் எனக்கு ஏன் பிடிக்குன்னா நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒன்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, அண்ட் இந்த மாதிரி வந்து பிந்தி பொட்டும் வந்து நான் என்னோடய மேக்கப் பேக்கில் வச்சுக்குவேன். ஸோ டக்குன்னு வந்து பொட்டு இல்லை அவசரத்துக்கு விழுந்துருச்சுனாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த அதனால் வந்து நான் இதை வச்சுப்பேன். இது தனியாக நான் ஒரு பவுச் வச்சுருக்கேன் பொட்டுக்குன்னு, பட் ஆனால் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வைக்கிறத வந்து நான் இதில் வச்சுக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் பிரியங்கா. பாய், டேக் கேர்.